ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதிசமயல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வல்லாரக்கீரை நான் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நிறையா இருக்குது, அதனால் ஹார்வெஸ்ட் பண்ணி சமைக்கலான்னு இருக்கிறேன். தண்ணி சார் மாதிரி வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பாருங்கள். தக்காளி சூப்பராக வந்துட்ருக்கு, பூவிட்ருக்கு நிறையாவே. ஸோ இது நல்லா பழுத்தோன்னே நிறைய காய் காய்ச்சோன்னே நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த கீரை செடி எவ்வளோ ஹைட்டாக இருக்கு, செம்ம ஹைட்டாக இருக்கு. அப்புறம் இந்த வெங்காயத்தை கொஞ்சம் எடுக்கணும், நிறைய வெங்காயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணணும் கொஞ்ச நாளில். அப்புறம் வெத்தலை. மாடியில் வந்து புதினா நிறையாவே இருக்குது, அதையுமே பறிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து இது வந்துட்டு காரக்கர்ணை சொல்லுவாங்களே அது கர்ணக்கிழங்கு, கட் பண்ணிட்டேன். நமக்கு வந்து இவ்வளோ கிடச்சிருக்கு. ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு கிடச்சிருக்கு. இது தண்ணி சார் வச்சிடலாம். இந்த வல்லாரக்கீரை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் அதில் ஜீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய் ஒன்று இல்லைன்னா ரெண்டு உங்களுக்கு காரத்துக்கேற்ப. இதுக்கு மேலே நம்ம வந்து அந்த கீரையை போட்டுடலாம். வல்லாரக்கீரையை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக விடுங்க. பூண்டு கீரை எல்லாமே வெந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம வந்து தேங்காய் பால், ஒரு மூடி தேங்காய் பால், திக்கான தேங்காய் பாலை எடுத்து நான் இதில் ஊற்றுறேன். ஸோ நம்ம வந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா மெமரி பவர்லாம் அதிகமாகும். ஸோ அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பூஸ்டப் நிறைய பண்ணி கொடுக்கும். டன்டடாயின், இதை நான் இப்போ கட் பண்ண போகிறேன். இது இன்னும் பெருசாகணும், அதனால் அதை விட்டுறலாம். இது பெருசாகிடுச்சு, இதை கட் பண்ணிடலாம். ஆ, எடுங்க. வா, நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் கத்திரிக்காய். அது என்ன வேணுமா? ஓடி வேணுமா? என்னது இது? பிரிஞ்சால். பிரிஞ்சால் சொல்லுங்க. தங்கம் கொடுங்க. என்னது இது? பிரிஞ்சால். பிரிஞ்சால் சொல்லுங்க. பிரிஞ்சால் எவ்வளவு பெருசு இருக்குது? எவ்வளவு பெருசு? இன்னொரு பூ இருக்கு. வாவ், நல்ல வாசனை. ரெண்டு பூ வந்திருக்கு. கத்திரிக்காவை நம்ம கிச்சனுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து கட் பண்ணி பார்க்கலாம் உள்ளே வந்து எப்படி இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இது வந்து சொத்தையாக இருக்கா இல்லையா, நல்லா இருக்கான்னு பார்த்துடலாம். வாவ், சூப்பராகட்டாவது. நம்ம அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து உடனே சமைக்கிறப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் இது வந்து பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பட் ஆனால் நாங்கள் கத்திரிக்காய்ன்றது நாங்கள் வைக்கவே இல்லை, அது தானாக முளைஞ்சி வந்தது. ஸோ தண்ணி ஊற்றும் போது செடிங்களுக்கு நான் வந்து வேஸ்ட்டு அந்த வெங்காய தோல் அந்த மாதிரி சேர்ந்து போடுறப்ப அந்த தண்ணியோடு சேர்ந்து கத்திரிக்காயோட விதை இருந்திருக்கும் போல் அது வந்து தானாகவே செடியை வந்துட்டு சரி இதுதான் கத்திரிக்காய் அப்படின்னு நல்லா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோ சீக்கிரம் காய் வரணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பராக இருக்குது பாருங்கள், உள்ளே வந்து ஒரு சத்தையும் கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ நம்ம வந்து சாம்பாரில் போட்டுடலாம். நான் சாம்பாருக்கு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது என்ன காய வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா
ஸ்ட்ராபெரியை லைட்டாக சீவின மாதிரி போட்டிருக்கேன். அதோடைய விதைகள் வந்து அந்த ஸ்கின்ல தான் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதை வந்து இந்த மாதிரி காய வச்சு இந்த டிஷ்யூ பேப்பரில் வச்சு காய வச்சோம்னா இந்த விதைகள் இந்த மாதிரி விதைகள் வந்து நமக்கு கிடச்சிரும், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு ரொம்ப நாளாகவே ஸ்ட்ராபெரி செடி வீட்டில் வளர்க்கணும்னு ஆசை. ஸோ இந்த டைம் ஃபுல்லாக பனியும் இருக்குது, நார்மல் கிளைமேட் தான். ஸோ அதனால் வச்சு பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நான் ரெட்வெல்வெட் கேக்கு செஞ்சிட்ருக்கேன். ஸோ இது வந்து அடுத்த வீடியோவில் வரும், நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் பிரதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் எந்த சேனல் பார்க்குறீங்கன்னா பிரதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கூட இருக்கிற பெல்லைக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நிறைய விஷயங்கள், டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதுலேருந்து நீங்கள் தெரியாததை தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட, இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட, இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.